இந்திய திரையுலகின் மகத்தான வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட கலை மேதை அமரர் எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பு காணிக்கை. நமது நாட்டில் வெள்ளையர் ஆட்சி வேரூன்ற தொடங்கிய காலத்தில் மார்த்தாண்டன் பூபதி என்ற இரு குறுநில மன்னர்களிடையே நடந்ததாக சித்தரிக்கப்பட்ட கற்பனை கதை. ஐயா, ஐயா, என்ன வேணும்? தயவு செய்து வழிவிடுங்க ஐயா, நான் அவசரமா டாக்டர் கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் ஐயா. எங்க இருந்து வர்ற? பூபதி கோட்டையில இருந்து. பூபதி கோட்டையா? என்னையா அது புரியாதாளா இருக்கிற? அது எங்க மார்த்தாண்டம் கோட்டைக்கு பரம்பரையா எதிரி பூமியாச்சு. அங்கிருந்து வீசுற காத்த கூட நாங்க விஷமா நினைக்கிறோம். மரியாதையா போயிடு. அப்படியா? சரி. ஆஹா, நீ எங்க போயிடுவேன் நான் பாக்குறேன். மருதுவா, மார்த்தாண்டன் கோட்டைக்குள்ளே அனுமதி இல்லாமல் உடைய என்ன தைரியம் உனக்கு?
இழுத்து வருங்கள் மகாராஜாவிடம். மகாராஜா, என்ன மருதுவை பிடித்து வந்திருக்கின்றேன். மருதுவா? ஆமாம், பூபதியோட மேய்காப்பாளன். ஓ, இவன்தான் மகாராஜா? உன்னை பார்த்து இந்த உலகமே சிரிக்கிறது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்னுடைய ஆட்கள் உன்னை பிடித்திருக்கும் தோரணையை பார்த்தால் நீ மருதா இல்ல இருதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் சிரிக்கிறேன். ஆமாம் ஜம்பு, மரியாதையாக பேசு. மருதப்பர் என்று சொல். மருதப்பரே? அப்படி சொல்லாதே ஜம்பு. ஸ்ரீமான், ஸ்ரீமான் மருதப்பர் என்று சொல். அவ்வளவுதானே? மருது, உன்னை சுட்டுடுவேன்னு பாத்தியா? இந்த புழுவ சுட்டு என் புகழுக்கு கடங்க தத்தி அடிக்க மாட்டேன். உண்மை சொல்லு, எங்க வந்த? ஏதாவது களவு செய்ய வந்தியா இல்ல அந்த கோழ பூபதைக்கு உழவு பார்க்க வந்தியா? மகாராஜா என்ன சொல்ல? ஏன் எஜமானத்தவர் இந்த வாய் வேற யாருமே மகாராஜா சொல்லாது. சொல்லாது, சொல்லாத வாயை சொல்ல வைப்பே. மகாராஜா, அந்த மடையின் பூபதி ஒரு மகாராஜா. என்னை பிறர் அறிய ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்று சொன்னவன் மகாராஜா. என்னுடைய நாட்டில் நான் கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன். அவனுக்கு என்ன? இரு இரு, அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜம்பு, இந்த பிள்ளை பூச்சியை நமது எல்லையை விட்டே துரத்து உலகில் உறங்கும் வாழ். அந்த பூபதி உயிரை குடிக்க துடிக்கிறது என்று அலரட்டும் அவனிடம். மகாராஜா, மகாராஜா, ராணியாருக்கு எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. மகாராஜா, டாக்டர் ஆண் குழந்தைகள். குழந்தைகளா? ஆமா, இரண்டு குழந்தைகள். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. கற்பகா, குழந்தையும் உன்னோட ஒட்டி பிறந்திருக்கே டாக்டர். ஆமா, இயற்கையாகவே சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏற்படுறது உண்டு. இப்ப என்ன செய்யறது டாக்டர்? அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை தனித்தனியே பிரிக்கணும். அறுவை சிகிச்சையா? ஆமா, வேற வழியே கிடையாது. செய்யுங்க டாக்டர், எப்படியாவது என் குழந்தைகளை, இந்த நாட்டை ஆளப்போகும் செல்வங்களை காப்பாத்துங்க டாக்டர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன, பூபதிக்கு இரட்டை குழந்தைகளா? ஆமா. அப்படியானால் கேளிக்கை, விழாக்கள் இவைகள் எல்லாம் கோலாகலமாக நடக்கும். நமக்கும் அழைப்பு வரும் அல்லவா? இல்லை, மார்த்தாண்டனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டியதில்லை. அந்த கௌரவத்துக்கு அவன் தகுதி இல்லாதவன். எனக்கு அழைப்பில்லை. எங்கேயோ கிடப்பதுகள், ஏனோ தானோக்களுக்கெல்லாம் அழைப்பு. எனக்கு அழைப்பில்லை. ஏ ஜம்பு, அழைக்காவிட்டார் என்ன? நாமே போ. இருந்தாலும் நம் வீடு தேடி வந்தவர்களை வரவேற்புதான் முறை. அவர்களுக்கும் வரவேற்பு கொடுப்போம். சரி மகாராஜா.
வாங்க வாங்க வணக்கம் வாங்க நாங்கு தரிக்கு நாங்கு தகதாத்தித்தோம் தகதாம் தகதகதாம் திகதகதாம் தத்தகதகிருதோம் திகத தெந்து தகதிம்மு தரிகிருதோம் திமித திமித திமி திமி தரிகிருதோம் தகதரிகிருதோம் திகு தரிகிருதோம் தகத திகத தோங்கி தன்னங்கி தத்தாகத்தகதரிகிருதகதலாங்கு தகதஜின்ன தகதாத்தகதாம் ஆபத்து கூட வராம காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டுமில்ல டாக்டர், என் கணவர் உயிரை பறிச்ச மார்த்தாண்டன் என் செல்வங்கள் பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். எம்பு, இந்த அரண்மனையை தலைமட்டமாக்கு, கோலாகல மாளிகை கொழுந்து விட்டெறியட்டும். மகேந்திர பூபதியின் இரட்டை குழந்தைகள். மகேந்திர பூபதியின் குழந்தைகளா? என்னது அதிசயமா இருக்க? ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து அழுகுதே. அம்மா, பாத்தியா, ஒண்ணு அழுகிய நிறுத்தினா இன்னொன்னு நிறுத்திடுத. அதுதான் இயற்கையின் வினோதம். ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நான் தான் தனித்தனியே பிரித்தேன். என்னால் உடலைத்தான் பிரிக்கப்படுத்ததே தவிர குழந்தைகளின் உணர்ச்சியை பிரிக்க முடியவில்லை. என்னண்ணா இது? அந்த குழந்தை அழும்பொழுது இந்த குழந்தை பேசாம இருக்குதே, இதுவும் இல்ல அழணும். அப்படி இல்லம்மா, இந்த ரெண்டு குழந்தைகள்ல இவன் தான் மூத்தவனா இருக்கணும். அதனாலதான் மூத்தனுடைய தீவிர உணர்ச்சி எல்லாம் இளையவன்கிட்ட பிரதிபலிக்குது. ஆனா இளையவனுடைய உணர்ச்சி எல்லாம் மூத்தவனை பாதிக்கல. அப்படி என்ன? மூத்தவனுடைய உணர்ச்சிக்கெல்லாம் இளையவனும் பலியாகணுமா?
ஆமா அதத் தவிர வேற வழியே இல்ல டாக்டர் 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 லட்சியத்தில் இரண்டு கண்கள் உங்கள் உயிருக்கு மேலாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை சரி டாக்டர் 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திப்போம் சரி சீக்கிரம் புறப்படுங்க சரிங்க பார்த்து
கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து நீ போய் இவளை கொண்டா.
நல்ல நேரத்துல வந்து என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உன்னை துரத்திட்டு வந்தாங்களே அவங்க எல்லாம் யாரு? யாருன்னு தெரியல. ஆத்துல குளிக்க வந்தேன், எங்க இருந்தோ வந்து என்ன சூண்டுகிட்டாங்க. உன் பேர் என்னம்மா? காஞ்சனா. காஞ்சனா என்னங்க? நாம எப்படியும் திரும்பி வருவோம்னு அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? நடு காட்டுல இருக்கோம், ராத்திரி நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். காஞ்சனா அதோ பா. என்னது? வேட்டைக்காரங்க வேட்டையாளத்தையா கட்டி வச்ச பையன. இங்க தங்கலாம், வசதியா இருக்கும். அப்போ ராத்திரி பூராவும் இங்கே தங்கணுமா? என்ன செய்யறது? இடமே இல்லையே இங்க வேற. ஐயோ அவங்க வந்துட்டாங்க போல இருக்கே. சரி சரி சீக்கிரம் வா. எப்படி மேல போறது? ரெண்டு கை எதுக்கா கலர் கொடுத்துருக்கான் வா. எங்க போனாலும் சரி விடக்கூடாது. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, நீங்க என் கூட வாங்க. ராத்திரி பொழுது எப்படித்தான் கழிக்க போறேனோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஒரே சமயத்துல ரெண்டு எதிரிய சமாளிச்சு ஆகணுமே. ரெண்டு எதிரியா? ஒண்ணு குதிரை வந்தது, இன்னொரு எதிரி யாரு? வயிறு. ஓ வயிறா? பசிக்குதா? இரு போய் ஏதாவது பழங்கள் கிடைச்சா பறிச்சு தரேன். அழகிய குதிரையில என்னோட ஆமாங்க, அவனே தான் அவனே தான். இப்படி சம்பக்கு நினைக்க கூட உரிமை இல்ல. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? என்ன சொன்ன? Thank you.
பணம் பதவி புகழ் வந்தாதான் போதவரும் சொல்லுவாங்க. உனக்கு பணி மீது வந்த உடனே போதம் வந்திருக்கேன். என்னது இதையா சாப்பிட்டேன்? ஒரு பழம் ஒரு கல்லுக்கு சமம் சொல்லுவாங்க.
என்ன சுகம் என்ன சுகம். ஐயோ ஐயோ சொர்க்கம்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னப்பா இது, ராத்திரி நேரத்துல இந்த பாடு படுத்துற, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கய்யா. தூக்கம் வரலையே, இது வரையிலும் ஏற்படாத ஒரு இன்பம். என்னது என்ன சொல்ற? விளக்கி சொல்ல முடியலையே, ஒரு இதமான உணர்வு. அத சொல்லு, ஆரம்பமாயிடுச்சா? மருது என் நெஞ்சு மேல மிருதுவான பஞ்சு வச்ச மாதிரி. தலகாணிக்குள்ள பஞ்சுதான் இருக்கு கரிகாலா. வாலிபத்தில் இந்த மாதிரி கனவு வர்றதெல்லாம் சகஜம். அனத்தாட படுத்துக்க. மருது அந்த பூங்குடி இன்னமும் என் மேலேயே இருக்குது. உனக்கு மோகினி பிசாஜ் தான் பிடிச்சிருது. சாப்பாடு. ஓஞ்சனா ரொம்ப பிரமாதம். முதுகு வலிதான். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி மயக்கத்துல உன்னை மறந்து பண்டாட்டம் பாடி நண்டாட்டம் ஆண்ணிய அதை சொல்றேன். என்னது, ஏதாவது விபரீதம் நடந்துருச்சா? விபரீதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நீ திடீர்னு குழந்தை ஆயிட்ட, நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்படி வந்துட்டேன். குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதாவது குழந்தைய தொட்டில போட்டு தூங்க வைப்பாங்க. தவறு விழுந்துட்டா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு பயப்படாத, ஓமே சுத்தம் இல்ல. நீ சாப்பிட்ட பாவே இந்த பழம், அது பண்ணின தானே, அவ்வளவுதான். ஆமா, என்ன துரத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த ஆயுதங்கள்லாம். ஆமா, அவங்களுக்கு பொண்டாட்சி புள்ளையே கிடையாது, நம்ம ஏ சுத்திட்டு இருக்காங்க. ஆமா எப்படி இருக்கிறேன்? ஆஹா, கவர்ச்சியிலே காமன், கம்பீரத்திலே ராமன், கனத்திலே பீமன். பொதுவா சொன்னா புராண காலத்து கதாநாயகர்கள்லாம் உங்க உடம்புல பொதுக்கூட்டம் போட்டா போலே இருக்குங்க. நவரசம், எல்லாம் உன் கையினுடைய கைங்கரியம் தான். அழக உருவாக்குறதுல நீ அரபிரம்மா. மகாராஜா, இன்றைய கன்னி வேட்டை எந்த திசையிலோ நான் தேடி போக போவதில்லை, அவளே என்னை தேடி வரப்போகிறாள். யார் அந்த பெண்? சாதாரண பெண் அல்ல, அசைந்து வரும் அழகு ரதம். ஜம்பு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். ஜம்பு, ஜம்பு, எங்கே அவள், எங்கே அவள்? ஏன் தலை குடிஞ்சு நிற்கிற? அந்த தங்கச்சிலை எங்கே? ஏன் முடிக்கிற? தங்கச்சிலையை வட்டி கடையில அடக வச்சிட்டியா? அவ தப்பி ஓடிக்க. என்ன மன்னிச்சிடு. காஞ்சனா, வந்துச்சியம்மா? தம்பி, ராத்திரி எல்லாம் காட்டுல எங்க தங்கினீங்க, எப்படி தங்கினீங்க? விளக்கமா சொல்றேன். ஏம்மா? அது வந்துப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காஞ்சனாவுக்கு இருட்ட கண்டாலே ஒரே பயம். அதாவது அம்மா கழுத்து இறுக்கி பிடிச்சிடும் இல்லையா? ஆமாங்க, மடியில தலை வச்சு படுத்தாதான் தூக்கமே வரும். ஆமாங்க, அது என்ன அவ்வளவு சரியா சொல்றீங்க? எல்லாம் அனுபவம் தான். அனுபவமா? ஒண்ணும் இல்ல, யூகம். என்னப்பா, வந்த விருந்தாளிய பேசி அனுப்பிடுவீங்க போல இருக்கே. அடடே, மறந்தே போயிட்டன. அம்மணி, அம்மணி, பாத்தியம்மா, காலையில ஒன்ன தேடி போனவ இன்னும் காணும். நான் தாங்க அம்மணி. என்ன இதெல்லாம் மந்திரத்தை புத்துனுக்காங்க? இத மனையில கட்டினாங்க, காணாம போன பொண்ணு தானா வரும்னு சொன்னாங்க. அட, ஒண்ணு என்ன ஒன்பது கட்டி போறேன்னு ஆகி போட்டுங்க.
நல்ல வேளை ஒன்பதையும் கட்டாதம்மா ஒன்பது பொண்ணு வந்து நிக்க போகுது. ஆமா காஞ்சனாவ எங்கெல்லாம் தேடுறீங்க? மந்தையில தேடுங்க சந்தையில தேடுங்க. சந்தேரியா ஏமா சந்தையில தேடுறதுக்கு காஞ்சனா பூசணிக்காயா இல்ல கத்திரிக்காயா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்று பிறந்தவ மாதிரிங்க காஞ்சனாமா. அந்த கவலையில கோமாரியம்மன் கோயிலுக்காக போய் குறி வச்சு கூட காட்டுங்க. என்ன பூசா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாரா? ஆமாங்க தையி பிறந்ததா என்ற கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லி போட்டாருங்க. என்ன மணி என்ன தேடுற சாக்குல உனக்கு புருஷன் எப்ப வர போறான்னு குறி கேட்க போனியா? அடி என்ற ராசாத்தி வந்து போட்டீங்களா? இந்த பூசணிக்கா வாசனை பட்டாலே அம்மா வந்து போடுவீங்கன்னு நான் நினைச்சது பழச்சு போட்டுவிங்க. சரி சரி வந்த விருந்தாளிக்கு பால் பழம் எடுத்துட்டு வா போ. இந்த பறந்து வரணுங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க பலாரம் சாப்பிட்டு போலாம். எனக்கு அவசர வேலை இருக்கு இன்னொரு முறை வந்து சாப்பிட்டுட்டே போறேன். வரேன். சரி பார்த்துவா. அன்பு மருது நலம் நலமே வாழ்க. செல்வன் கரிகாலனை நீ வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டு நாளையோடு 25 ஆண்டுகள் ஆகின்றன. நாம் திட்டமிட்டபடி மூவது மன்னரின் பழைய அரண்மனையில் சந்திப்போம். கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம். அப்பா என்ன சொல்றீங்க? மணிவண்ணா சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை, சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை. அந்த ரெண்டு பாக்கியமும் எங்களுக்கு இல்ல. அப்படின்னா உங்க மனம் பின்புற முடியா? நான் ஏதாவது தவறு செய்யறேனா? இல்ல இல்ல தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும், மணிவண்ணன் மேல மாசு படியுமா? அப்பா இந்த பாட்டும் பெருமையெல்லாம் என் அண்ணனுக்கு தான் செய்யும். உண்மைதான்ப்பா. வள்ளலான கர்ணனுக்கு தாயானதால குந்திரேவிக்கு வரலாற்று இடம் கிடைச்சது. அதை போல உன்னை பெற்ற தாய்க்கு இந்த உலகம் உள்ளளவும் புகழ் நிலைச்சிருக்கு. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லப்பா. அம்மா இந்த சொல்லுக்குரிய தெய்வம் நான் இல்லப்பா. என்ன உன்னை பெற்றவங்க நான் இல்ல. ஐயோ இது என்ன கொடுமை! மனசை திடப்படுத்திக்க மணிவண்ணா. காக்கையின் கூட்டுக்குள்ள விடப்பட்ட குயிலின் குஞ்சுதானே, இப்ப அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா நான் யார்? என்ன பெற்றவங்க யார்? என் பூர்வீகம் என்ன? இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்காரு டாக்டர் அருணவர். இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் எல்லாம் விவரமா சொல்லு. வருஷங்களுக்கு முன்பு நான் உன்னை அனுப்புறப்போ நீ பச்சம்மன், இப்போ நீ பசும் பொன். டாக்டர் பொண்ணுக்கு கூட பூமியோட வயசுல பிறந்ததுன்னு ஒரு பூர்வீகம் இருக்கு. எனக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கவலைப்படாத, உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ இத பாத்தியா, இதுதான் நீ பிறந்த அரண்மனை. நான் அரண்மனையில பிறந்தேன். ஆமா. இது எங்க இருக்கு? அருகாமல தான் இருக்கு, ஆனா இந்த நிலையில இல்ல. மணிவண்ணா இதுதான் நிஜமும் சகோதரனும் பிறந்த இடம். சகோதரனா? ஆமா உனக்கு ஒரு சகோதரன் இருக்கா? இருக்கா. ஆ
இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றிட்ட. உன்னோட ராஜ விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மருது. டாக்டர், இவன் உன்னுடைய தம்பி. ஏன் தம்பியா? ஆமா, உன் தம்பி கரிகாலன். மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும். அன்பு அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் வாரிசு, அவருக்கு நீங்க இருவரும் வாரிசு. டாக்டர், எங்க தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை டாக்டர். டாக்டர், அந்த வீர திருவுருவம் வேண்டது எப்படி? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனையில் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே தாய்த்த மாபாபி மாட்டாண்டர் இன்னும் உயிர் கொண்டுதான் இருக்கிறார். என்னை பெற்றெடுத்தின் உலகையும் புகழையும் தாழ்த்தான் அவருடைய தலையை தலையில உழச்செய்தி. இது சத்தியம். இது வெறும் சபதம் அல்ல. மாற்றாண்டனுக்கு நான் படிக்கும் சாதோலை அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோழம் கட்டி தொழுக விடுவோம். இது சத்தியம். Thank you.
கனகவல்லி. மகாராஜா. நாங்க அரசியல் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம், நீ போலாமே. ஜம்பு, மாட வீதியில இருக்கிற நகை வியாபாரி நல்லான், அவருடைய மகன். சபாஷ், நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிட்டது. நல்லானே அழைச்சிட்டு வந்திருக்க மகாராஜா. தங்கள் மகள் காஞ்சனா நலந்தானே? நலந்தா. இந்த நாட்டின் முதல் பிரஜையாக இருக்க வேண்டியவளாயிற்று. ஜம்பு, நாம் இவரை அழைத்த காரணத்தை சொல். ஒண்ணுமில்ல, நம்ம மகாராஜா ஒரு கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படுறாரு. ஆஹா, தாராளமா பண்ணிக்கலாமே. என்ன இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தை ஆளறதுக்கு ஒரு சந்ததி வேணும் பாருங்க. அவசியம் வேண்டியதுதான். பார்த்தாயா ஜம்பு, நான் அப்போதே சொல்லவில்லை, அங்கேயும் அதுதான் விருப்பம். என்னது? தங்க நாணயம். தெரியுது, எதுக்குன்னும் புரியுது. என்னங்க சந்தேகப்படுறீங்களா? அவ்வளவு அசல் தங்கம், வேணும்னா சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நாணயத்தை சோதனை பண்ண வேண்டியதில்லை, நீங்க தான் என் நாணயத்தை சோதனை பண்றீங்க. நல்லானவர்களே, நீங்கள் நல்ல வியாபாரி, லாபத்துக்கு பாவம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் வியாபாரி தான், ஆனா என்னோட வியாபார பொருள் தங்கம். சன்மானம் இல்லை, சன்மானங்கிறது வருமானத்துக்கு எதிரியாச்சுங்களை. பேசாம சன்மானத்தை வாங்கிக்கங்க. தங்கத்தால செய்த பாதரட்சியா இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரும் அதை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் இவர் நமது விருந்தாளி, இவரை நிரந்தரமான விருந்தாளி ஆக்கிக் கொள்ள வேண்டியது நமது கடமை. நான் இல்லையா ஆள் வருது, மரியாதையா மகாராஜாவுக்கு மாமனார் ஆவு, இல்லைன்னா இங்கே கடந்து சாவு. போய் அதனுடைய தலைவரை கொண்டுட்டு வா. நீ, நான் மேற்கு கோட்டைக்கு போறேன். சரி.
அணிற்குள்ளா அங்கேயும் அணிற்குள்ளா இங்கேயும் 11 மணி அங்கேயும் 11 மணி ஒரே நேரத்துல ஒரே ஆள் எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும் சுத்த உடல் சுத்த உடல் போங்க போங்க ஜம்பு மகாராஜா பாத்தியா ரெண்டு கத்தியும் ஒரே மாதிரி இருக்குது ஆமா இதுல ஏதோ விஷயம் இருக்குது பட்டப்பகலா அதுக்கு என்ன பண்றது உனக்கு வேலை தொந்தரவு நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சிக்க வேண்டியதுதான் ஐயோ நான் ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன் ஆமா வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை அதுலயும் அவசரத்தோட வருவேன் கோச்சுக்காத அம்மணி அம்மணி உனக்கு எனக்கு கல்யாணம் எப்போ உன்ன போல ஒண்ணு என்ன போல ஒண்ணு பெத்துக்கிறது எப்போ அரு ஏன் இப்படி பேயாட்டம் பறக்குற நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் ஆம்பளையா பிறந்துட்டு சதா ஊட்டை பத்தியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே நாட்டை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு அதுக்கு தான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகி போச்சுன்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு நாலஞ்சு வீரர்களை பெத்து போடலாம் செக்கு மாறு மாதிரி சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கே வந்து போடுறியே என் மனசு மாறாது நான் ஒண்ணு ஒண்ணு போல இல்ல மந்தி மாதிரி மரத்துக்கு மரத்து தாவறதுக்கு அடி போடி இவளே என்ன மணிவண்ணனை பாரு வேலையோட வேலையா காஞ்சனம்மாவையும் கவனிச்சுக்கிறார் ஐயோ இப்ப அந்த காஞ்சனம்மாவுக்கு தான் மாத்தாடனால ஆபத்து வந்திருக்குது ஐயோ ஆமா அவங்கதான் தன்னை காப்பாத்த வரும்படி மணிவண்ண ஐயாவுக்கு ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க என் ராசால என் ராத்தால இந்த ஓலையை எப்படியாவது மணிவண்ண ஐயாட்ட கொண்டு போய் சேர்த்து போடணும் கண்ணே அம்முனி நீ கவலைப்படாத இதை ஆள் மூலியமா நான் அனுப்பி வைக்கிறேன் ஆனா ஒண்ணு நான் மணிவண்ணனுடைய ஆளுன்னு வெளியே தெரியக்கூடாது தெரிஞ்சா தலையை கிள்ளிடுவானுங்கோ உன்னை காட்டி கொடுத்து போட்டு அப்புறம் நான் யார கடிக்கிறது என்னையும் ஏமாத்திட்டு இவ்வளவு நேரம் எப்படி வந்தது கவனி கவனி மகாராஜா நம்ம விரோதிய நான் விட்டால விடுவேன் உங்க நிறைய விட மாட்டேன் இளவரசம் நீ ஒரு திருடர் நீ பதாடா தெரிஞ்சுக்கிட்ட மகாராஜா சத்தியமா எனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாதுங்க என் வயசுல ஒரு 20 காலமே எங்கடா இளவரசம் ஏ கவர்ச்சி காஞ்சனாவை கவரக்கூடிய அளவு இருக்குதுல்ல கடிச்சு திங்கிற அளவுக்கு இருக்குது மகாராஜா புறப்படலாம் எல்லாம் தயார் நான் வரைகிற செய்திய ஏற்கனவே காஞ்சனாவுக்கு சொல்லி இருப்பியா அனுப்பிச்சு பாப்பலாம் இத காஞ்சனாமா குடுக்க சொன்னாங்க மாட்டானால் எனக்கு ஆபத்து தாங்க உடனே வந்து எனக்கு காப்பாத்து காஞ்சனா வந்து நான் சொன்னேன் காஞ்சனா அவருக்கு மாத்தாண்டா ஆபத்தா மாத்தாண்டா ஆமா நான் போய் மணிவண்ணா எக்காரன் கொண்டு மாத்தாண்டவன யாரும் தெரிஞ்சுக்க கூடாது எச்சரிக்கையா விளையாட்டு நீ வீர விளையாட்ட பத்தி சொல்றியா நான் சொல்ல வந்தது அந்த பாவி மாவ மாத்தாண்ட ஒரு பட்டாசிய கூட்டிட்டு வந்து போட்டானுங்க அப்படியா
என்னங்க இது மாட்டாண்ட வந்துட்டான் கொஞ்சம் கூட பதட்டத்தியே காணுமே அவன் எதுக்கிறதுக்கு பரம் வேண்டாம் அக்கா பால் சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கிறேன் உங்க குடும்பம் உங்களை விட்டு போகாது இப்ப என்னங்க செய்யறது கவலைப்படாதே போய் கணக்கை தீக்கம் தீர்த்து வந்துடுவேன் அவன் பட்டாத்தோட வந்திருக்கா நீங்க தனியார போய் என்ன பண்ணுவீங்க கையில கத்தி இருக்கும் தெரியும்ல இத பாருங்க மோதலுக்கு இது நேரம் இல்ல எப்படியாவது அவனை ஏமாத்திட்டு நான் தோட்டத்துக்கு வந்துடுறேன் நீங்க வண்டியோட காத்துக்கிட்டு இருங்க ஓஹோ என்ன வண்டிக்காரன் நேரம் படுத்துறியா அட போங்க 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 ஒரு தீயல் கடுமா கறி கூட்டு கறி
பூணாரம் காஞ்சனா எனக்கு திரும்பி பாரு இன்ன என்ன வெக்கறோம் இப்படி பாரு காஞ்சனா மதன புங்காவனத்தில் மறுவும் நுழே என் மனசின் கிளி வாதில் துறக்கும் நுழே உறங்கி கிடக்கும் என் தாகவும் மோகவும் உறங்கி கிடக்கும் என் தாகவும் மோகவும் உம்மவச்சென்னி உணர்த்தும் நீ உம்மவச்சென்னி உணர்த்தும் இதுகோ அம்மாய் மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்தான் நீக்கு தெலுங்கு ராதா எந்துக்கு ராது நான் ஆந்திர பெண்மணி ஆவேன் தெனாலி பிள்ளனையா நீ தெலுங்கு பிட்டனையா குண்டூரு கொங்கூரா ராஜமன்றி ஆவக்காய பெசவாடா பெசரெட்டு பந்தரு தொக்குடு லட்டு ருச்சி சூஸ்தாரா ஹைதராபாது ஹல்வா ஒண்டிக்கு சலவா சஹபாஷ் నీకు అన్నీ తెలుసే ఆ నువ్వు చూసే చూపులకు నాయుడు బావ కొండ జల్లు మంటుంది నాయుడు బావ నా గుండె జల్లు మంటుంది నాయుడు బావ నువ్వు చూసే చూపులకు చక్కంగా ఉన్నావు సరదాగా ఉన్నావు సిపాయి మావయ్య సిపాయి మావయ్య మోడు తీర్చుకోవయ్య నిన్ను వదలిపోలేనే నారాయణమ్మో నీ మీద మనసుందే నారాయణమ్మ నీకు నాకు జోడుందే నారాయణమ్మ ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా తోటిస్తే ఇక్కడని భేటీ వేసేస్తాని నిన్ను వదిలిపోలేనే అల్కణమ్మి నాన్న బాయిలు కుంతివిని నన్నోడ గిల్వా సై నోడ్తిని నాన్ కన్నడ కారిగా ఆవేన్ మంగళూరు బోండా కుబ్బళ్ళి పేడా మైసూర్ పాక్ పకోడా తిందవ గండర గండ బిట్టవ హుట్టియుదండ కన్నడద హెన్ను నోడయ్య ఓ చెలువయ్యా కన్నడద హెన్ను నోడయ్య కుడిమీసే గండిగె మిడిహరయ్య హెన్నిగె జొతగూడలెంద బడిగె బంద్రే నాను కేరయ్య కన్నడద హెన్ను నోడయ్య నిన్ కండు నా బందే నన్ కండు నీ బందే అంతూ ఉందాదవే కోమళాంగై మనసల్లి నేనే నమ్మ గురి ఉందేనే ఇంతే ఇన్నేతకే మోహనాంగి சண்டை அப்படி ஒத்துமையாருங்க பட்டா
பேசாம இருந்தா இப்படி ஏதாவது பேசு காஞ்சனா ஏ அகராதியில பெண்ணுனாவே விளையாட்டு பொம்மைன்னு தான் அர்த்தம் ஆனா உன் ஒருத்திக்கு தான் என் மனைவிங்கிற பெருமையை கொடுக்க போறேன் எப்படி காஞ்சனா நம் இருவருக்கும் இடையே இதற்காக இந்த இடைவெளி ஜம்பு ஜம்பு என்ன குழப்பம் என்னடா இதெல்லாம் ஆ வேலைக்காரி ஆடி பாடி மயங்கி அந்த வேலைக்காரி எங்களை எல்லாம் உள்ள வச்சு பூட்டிட்டு போட்டாங்க நீங்கள்லாம் சலாம் போடுறதுதான்டா நாய்க்கு இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல ஏண்டா இந்த பக்கமா ஒரு வேலைக்காரி போனாளா நான் தாங்க அவளை இப்பதான் வண்டி ஏத்தி அனுப்பிட்டு வரேன் நீ அவளை வண்டி ஏத்தி அனுப்பலடா என் மான மரியாதை எல்லாத்தையுமே வண்டி ஏத்தி அனுப்பிச்சிட்ட ஜம்பு ஏதோ சூது இருக்கு நல்ல வேலைக்காரி அபாரமான நடிப்பு இந்த ஓ நடிப்புக்கான பரிசு மகாராஜா அவ தலையை சீவனுங்க ஏன் நல்லா தானே சீவிட்டு இருந்தா நான் அதை சொல்ல மகாராஜா வேண்டாம் நம்ம ராஜாங்கத்துல மூட உள்ள தலை அது ஒன்னாவது இருக்கட்டும் பாப்பா திரிசூலம் ஆயுத பற்றையிலையும் திரிசூலம் காஞ்சனா வீட்டிலையும் திரிசூலம் ஜம்பு காலத்தை கடத்தாம சூலத்தினுடைய மூலத்தை கண்டுபிடிக்கணும் சபாஷ் மணிவண்ணா காஞ்சனா இவர்தான் மருது இரண்டு போக இருந்த எங்க வாழ்க்கையில ஒளியேற்றுவது உத்தமம் வணக்கம் வாழ்க மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா அம்மா தம்பி எங்க வீட்டுல தம்பி ஆன்சரா இவன் தான் என் தம்பி கிடையாது வணக்கம் தம்பி தம்பி உனக்கு விடுதலை போ இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும் மகாராஜா அழைத்தீர்களாமே நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைக்குதா இல்லை அந்த அணில் குல்லா காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைக்குதா இல்லை காஞ்சனாவை பற்றி இரு இரு நானே சொல்லிவிடுகிறேன் இல்லை 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 இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு சர்வ முட்டாள் என்று மகாராஜா பால்
அந்த கோப்பை கொடுங்க. ஏ காஞ்சனாவை இந்த கோப்பையில தேட போறியா? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திருசூல முத்திரை இருக்கே பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்ப இருக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே அவன் விட்டுட்டு போன திருசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திருசூலம் தான். பாருங்க பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையும் திருசூலம் தான். அதனால இந்த திருசூல கட்டி காரணம் பூபதி வம்சத்துல வந்தவனாதான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்து அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பலையா? ஜம்பு இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா சிறையில் இருந்து விடுதலையான நல்லான் நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சமடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி சொல்ல கலைகளை படகே
கதை கதையாய் சொல்ல வந்தா. காலை பொழுதும் விடிய காதல் முழுதும் முடிய சுவை சுவையாய் அள்ளி தந்தான். கண்ணியொருத்தி மடியில் காலையொருவன் மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தா. கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி ஏது அமைதி? மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்கா பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்து இல்லையே. காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கரை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உரைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது பாபா. பால போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாடு. இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன் இல்ல, மர்மத. தம்பி, இப்படி எல்லாம் சொல்லாத என்னை சொல்லாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதேப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் கலியாட்டனுக்கெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையில நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்கம் மீறினதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கா அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காட்சி இரும்பு கம்பியா சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, சரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தி செய்ய இப்படி ஒரு சோழன் வந்திருக்கவே கூடாது. காக்க கடமைப்பட்டவனே அழிக்க மனு வந்துட்டானே. எனக்கும் வேதனையா இருக்கு. கரிகாலா, என்னமா சத்தம் கேட்டது? என்னது? மானக்கு, உன் மணிவண்ணன் காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நினைச்சா? அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா வா. மருந்து பார்த்துட்டான். சரிகாலம் இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பையன் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும். என் மேல அவன் கண்டு வந்துச்சு,
சரியா இங்க வந்தா யாருக்குமே சொல்ல கூடாது வரேன் மணிவண்ணா நீ கொடுத்த வாக்குறுதி காயுள் இவ்வளவுதானா ஏன் பேசாம நிக்கிற என்ன மன்னிச்சிருமாரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் தவறுக்காக நான் ரொம்ப வருந்துறேன் மணிவண்ணா முன்ன நீ பேசினதெல்லாம் வெறும் சொற்சிலம்பம் தானா மூத்தவனே இப்படி நடந்தா இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்கு ஏதி குடுமை இது உன் பண்புக்கே பெரிய மாசு ஆமா குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டனை என்ன திடீர்னு எங்க வந்த எங்க வந்தேன்னு கேட்காதீங்க டாக்டர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேளுங்க அமைதியா சொல்லு என்ன நடந்தது என்ன என்ன நடக்கணும் நான் பிறந்த போது ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாதனை என்ன காப்பாத்துறீங்க அதனால இப்போ ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் கரிகாலா டாக்டர் எங்க உடம்ப பிரிக்க முடிஞ்ச உங்க கத்தியால எங்க உணர்ச்சியை பிரிக்க முடியலையே உங்களால முடியலையே டாக்டர் அங்கதான் விதி வெற்றி அடைஞ்சது விதியா விதி அந்த விதி எனத்தான் பழி வாங்கணுமா இத பாருங்க இந்த தொட்டிக்குள்ள முளைக்க கிடக்க மீன்களும் அதுவும் அந்த கூழுக்குள்ள அடிபட்டு கிடக்க கிளியும் தங்க சுகதுக்கங்களை நான் தாங்களே அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் அது சுதந்திரம் இல்லையா ஏன் டாக்டர் நீங்களே சொல்லுங்க நான் மாத்திரம் இன்னொருத்தருடைய உணர்ச்சியை சுமக்க சுமதாங்கியா தாங்கி இருக்கணுமா இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும் உங்களாலையும் முடியும் டாக்டர் சொல்லு உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சொல்லு என்ன கொல்லுங்க என்ன கொல்லுங்க டாக்டர் என்ன கொல்லுங்க கையாளா ஏன் இந்த கொலபாதகத்தை எப்படி செய்யுதுன்னு தயங்குறீங்களா தயங்குறாங்க டாக்டர் மரணாவஸ்தப்பட்ட ஒரு உயிருக்கு விடுதல் கொடுக்கிறது பாவம் இல்லை டாக்டர் பாவம் இல்லை என்ன கொல்லுங்க டாக்டர் என்ன கொல்லுங்க அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா சொல்லாதே டாக்டர் 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 ஏன் நானே யோசனை பண்ணி பார்க்கறேன் அந்த உணர்ச்சி ஏமே பிரதிபலிக்கிறது நான் சொல்லிக்கிறேன் அவன் அடிபடுறான் அந்த வழி என்ன தாக்குது நான் கவலை டாக்டர் அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும் அவன் அழுதா ஆகணும் அவன் சத்தா நான் சாகணும் டாக்டர் என் வாழ்நாள் முழுதும் அவனுடைய நேரமே நான் வாழணுமா சொல்லுங்க டாக்டர் டாக்டர் நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நான் நேராக வாழணும் அதற்கு மட்டும் வழி சொல்லுங்க உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல டாக்டர் உண்மையான ஆறுதல் எங்க ரெண்டு பேரும் ஒருத்தவன் சாதாரணமா இருக்கிறான் அவன் வாழ்க்கும் என்ன கொல்லுங்க நான் தாயத்தா நீ சாக பிறந்தவன் அல்ல வாழ பிறந்தவன் உன்னுடைய துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வாழத்தான் வேணும் உன்னை எதிர்நோக்கி ஒரு மகத்தான லட்சியம் காத்துக்கிட்டு இருக்கு டாக்டர் டாக்டர் யாரது மார்த்தாண்டன் வந்து கொண்டிருக்கிறார் மார்த்தாண்டன் எதிரே தாக்க இது நேரம் அல்ல இல்ல அவன் பரிதாகத்துக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் விடுங்கள் கடைக்காரா உன் இடத்தை நான் விரும்பல உன் தாய் மேல் ஆன போயிடு மீண்டும் உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்ப இங்கிருந்து போயிடு நம்ம வரவேற்கிறதுல டாக்டருக்கு ஒரு அனாதி ஆனந்தம் இல்லையா ஜம்பு என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் திடீர்னு வந்து டாக்டரை திகைக்க வைக்கிறதுல நமக்கு தனி மகிழ்ச்சி இல்லையா ஜம்பு டாக்டர் ஏது அந்த சிலை அடாடாடாடாடாடா என்ன அழகு என்ன அழகு டாக்டர் மகாராஜா எரிஞ்சு போன அந்த பூபதி அரண்மனையில
இந்த செல ஒண்ணுதான் தெரியாததோ? ஆமா. அந்த பூபதி அரண்மனை எரிஞ்சப்போ நீங்களோட அங்கதான் இருந்தீங்க. ஆமா. எப்படி தப்பு நீங்க? சுரங்கப்பாதை வழியாக. ஆமா. சுரங்கப்பாதையின் வழியாக. அந்த ரெட்டை குழந்தைகள் என்ன ஆனார்கள்? தீயில் மாண்டு போனார்கள். ஓ, தீயில் மாண்டு போனார்கள். வர டாக்டர். நீங்க வந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, சும்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜம்பு, டாக்டர் பலே பேர் வழி நம்மிடமே கைவரிசையை காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் அந்த ரெட்டையர்கள் சுரங்க வழியாகத்தான் தப்பியிருப்பார். அதுல என்ன சந்தேகம்? ஆமாம், இப்போது நாம் வந்ததை டாக்டர் அந்த ரெட்டையர்களுக்கு தெரிவிக்காமலா இருப்பார். நிச்சயமாக தெரிவிப்பார். நீங்கள் உயிரோடு இருப்பது மார்த்தாண்டனுக்கு தெரிந்துவிட்டது. மகாராஜா, உயிரோடு விற்பது உறுதியாகிவிட்டது. அடுத்தபடியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான். மணிவண்ணன், அடே அப்பா, இது என்ன சிந்தன சிலையா இல்ல கற்பனை கடலா? தீவிர யோசனை. எதை பத்தியோ? திருமணத்தை பத்தியா இல்ல நம்ம தேன்நிலவ பத்தியா? மௌனத்தால என்ன வாட்டினது போதும். எங்க உங்க மலர் முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்புங்க. ஐயோ, நீங்களா? நான் தான். மன்னிச்சிருங்க, நான் உங்க அண்ணன் நினைச்சு. அவன் வேற நான் வேறன்னு உன் கண்ணுக்கு தெரியல பாத்தியா? உன் மனசு மட்டும் என்ன அப்படிப்பட்ட பெரிய வித்தியாசம் கண்டுபிடிச்சது? அவனை பார்க்கறதுக்கு முன்னாலே என்ன பார்த்து இருந்தா? நீ என்னத்தான காரணம்? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் உங்க அண்ணி. நீ எப்படி அண்ணி ஆக முடியும்? முத்திரை போடப்பட்ட பிறகுதான் உலகம் நாணயமா. மூணு முடிச்சு போடப்பட்ட பிறகுதான் ஒரு பெண் மனைவி ஆகிறா. இல்ல இல்ல, நான் மனசார அவருக்கு மனைவி ஆயிட்டவன். அண்ணனோட மனைவி அன்னைக்கு சமானம். நானும் வழங்க காத்திருக்கேன் என் அண்ணனுக்கு வரப்போற மனைவி. ஆனா நீ என் காதலி. ஐயோ, என் காதலி. ஐயோ, இது உணவுக்காக ஏங்கி இருக்க புரிய இறை எதிரே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பட்டி நடக்கும்? தொடாதீங்க, வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. முடியாது, அவ என் காதலி.
காத்திருந்த சமயம் வந்துருச்சு. பழி வாங்காம விடவே மாட்டேன். ஹரியாளா, நமக்குள்ள சண்டையா? ஹரியாளா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கேவலப்பா. இத என்ன அடிக்கிறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். சொல்றேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம். இல்ல இல்ல,
ராஜனா, இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாராக்குறேன். என்னை ஏமாத்திட்டு தப்பி போற துரோகத்தை கூட மறந்துடுறேன். ஆனா அந்த ரெட்டையர்கள் எங்க இருக்காங்கிறத மட்டும் சொல்லு. எவனோட விலாசத்தை தெரிஞ்சுக்க எவனாவது இவ்வளவு அவசரப்படுவானா? காஞ்சனா, மரியாதையா பேசு. மரியாதை? பாவம், அதை கேட்டு வசூல் பண்ண வேண்டிய நிலையிலதான் நீ இருக்க. நாளைக்கு நான் உனக்கு கணவனா வர வேண்டியவன். அதை தீர்மானிக்க வேண்டியவ நான். என்னுடைய சக்தி எவ்வளவு பெரியதுங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உன் புத்தி எவ்வளவு சிறியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். காஞ்சனா, கோபப்படும் போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? என்ன நீ சரியா புரிஞ்சிக்க இன்னும் நான் உனக்கு அவகாசம் தரேன். மகாராஜா, காஞ்சனாவுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்க. உத்தரவு மகாராஜா. ஆமாமா பேசுங்க, நான் வரேன். என்ன நான் சொன்னபடி செய்தியா? கச்சிதமா இதோ பாருங்க. காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனார் ஆபத்து, உடனே புறப்பட்டு வரவும். பரே பரே பரே, டாக்டர் எழுதுனது போலவே எழுதியிருக்கிறே. அவர்கள் வளர்த்த புறாவே இப்போது அவர்கள் இங்கே அழைத்து வரப்போகுது. ஆமா, கடிதத்தை கண்டதும் காஞ்சனாவை காப்பாற்றுங்கிற துடிப்புல ஓடி வருவாருங்க. எடுத்து போ. அது எங்க தேடி காஞ்சா கிடைக்கல, என்ன செய்யறது? காஞ்சனாவுக்கு மாத்தாண்டனால் ஆவல், உடனே புறப்பட்டு வரவும். நாம் எது அழைக்கக்கூடாது நினைச்சமா நடந்துருச்சே. நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுவேன். டாக்டர், என்ன முடிவன் டாக்டர் இருக்க? அவருக்கு என்ன ஆபத்து? நீ என்ன சொல்ற? நீ இது காஞ்சாவுக்கு மாத்தாண்டால் ஆபத்து, உடனே புறப்பட்டுலாம் கோமம் செய்து அனுப்பிங்களே. நானா? இல்லையே. இல்லையா? இதை பாருங்க. எங்கே எடுத்து போறவே இருக்கே? அப்படின்னா இது மாத்தாண்ட வேலையா தான் இருக்கணும். ஆமா, நம்ம செய்தி தொடர்பு ரகசியம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சனா அவன் கையில் தான் சிக்கி இருக்கணும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்க அவனுடைய மாளிகைக்கு போவீங்க, சுலபமா அவங்களை பிடிச்சிடலான்னு மார்த்தாண்ட திட்டம் போட்டிருக்க. சூழ்ச்சிக்கு பேர் போன மார்த்தாண்ட கிட்ட இருந்து நாம அவளை எப்படி காப்பாத்துறது? ஏன் டாக்டர், திறமைக்கு மார்த்தாண்ட மட்டும்தான் சொந்தக்காரனா? காஞ்சனா அவன் எப்படியும் மீட்டு வரேன். வைரத்தே வைரத்தான் இருக்கும். என்ன முகங்க இது? எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஆயிடுறீங்க. தப்பி தவறி தமிழ் பேசுறாதீங்க. நான் போறேன், நீங்க வாங்கோ. மகாராஜா, அயல் நாட்டிலிருந்து ஒரு வைர வியாபாரி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறார். பரச்சு. அமரும். உமது பெயர்? டிங் டிங். உமது ஊர்? டாங் டாங். நீங்க பெயரை கேட்டா டிங், ஊரை கேட்டா டாங். என்ன மணி அடிக்கலையா? கேட்குங்க. ஓஹோ, இப்ப புரியுது மகாராஜா. இது மங்களகரமான இசை மொழி, அதனாலதான் பேசும் போதே மணி ஓசை கேட்குது. கேட்கட்டும் கேட்கட்டும். உமது வியாபாரம்? சிச்சி மகாராஜா, சிச்சி என்றால் வைரம் என்று பொருள். ஓஹோ, அதுதானா பார்த்தேன். எங்கே இவனும் என்னை திட்டுகிறானோ என்று நினைத்து விட்டேன். என்னங்க எனங்க, கொஞ்சம் பெட்டிங் பெட்டிங் தரங் தரங் கேட்கோ. ஹேவ் ஹி மிஷின். என்ன இதெல்லாம்? வைரம், வைடூரியம், பவளம், கோமேதகம், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்ற. இது மாதிரியான வைரம் இல்லாம நம்ம அரண்மனையில வண்டி வண்டியா இருக்குதே. நூதனமா ஏதாவது இருக்கான்னு கேடு கேட்கறேன். என் நூதனம் நூதனம் ஏதும் இருக்கு? என்ன விசேஷம் இருக்கு?
மகாராஜா நம்மளை வெறுக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாலையை சும்மா அப்படி இப்படி காட்டின உடனே தன்னால மயங்கி மடியில வந்து விழுந்து முத்தம் கொடுப்பாளாம் மகாராஜா. அப்படியா? வியாபாரி வாரம் என்னோடு பார்த்து விடுவோம் இந்த மாலையின் மகத்துவத்தை. உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? யாரோ மந்திரவாதி. என்னை மயக்கிறதுக்காக நீ செய்யும் காரியங்களுக்கு ஒரு கையா. அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும். மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்யச்சு. மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன்.
வியாபாரி சொன்னா
அது உண்மைங்கிறது இப்பதான் தெரியுது. காஞ்சனா என்னது என்னதுங்கிற குப்பை. காஞ்சனா இந்த அரண்மனையில யாருக்குமே பொறுப்புல தெரியுமோ? தெரியுது. நான் ஒருத்த முட்டை இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா யாருங்க யாருங்க? மகாராஜா இந்த குப்பையை நான் இங்க கிடக்கலாமா? காஞ்சனாவின் அறை இனிமே கர கச்சிதமா இருக்கணும். நம்ம திருமணத்துக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேடு கட்டளையிடு. வேற ஒண்ணு வேண்டாம், அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இப்பவே ஒரு கலை விழாக்கு ஏற்பாடு செய்றீங்களா? இவ்வளவுதானா? இப்பவே ஏற்பாடு பண்றேன். அவங்களோட மாணவ மாற்றிக்காக வந்தா சாவே.
யாராவது பொம்பளை வாங்க நீங்க வாங்க மகாராஜ் நீங்க வாங்க மகாராஜ் ஆம்பளைக்கு தைரியம் இல்லை பொம்பளைக்கு இந்த ஊர்ல பொம்பளைக்கு கூட தைரியம் இல்லை ஏன் இல்லை நான் இருக்கிறேன் மகாராஜா எனக்கு அனுமதி தாங்க எதுக்கு நீ உட்காரு இல்லை மகாராஜா இல்லை இது இந்த மாபெரும் சபை கிழைக்கப்படும் அவமானம் இந்த சபையின் மானத்தை காக்க வேண்டியது எதிர்கால மகாராணியாகிய என்னுடைய கடமை அல்லவா மந்திரவாதி இதோ வருகிறேன் महाजन इणी मायमा मन पांग மணிவண்ணா மரியாதையாக உண்மையை சொல்லிவிட்டால் உனக்கு வேதனை மிச்சம் எனக்கு நேரம் மிச்சம் எங்கே உன் தம்பி மகாராஜா வாருங்கள் வாரு என்னை அழைத்தீர்களாமே ஆமாம் ஆமாம் டாக்டர் இவனை யாருன்னு தெரிகிறதா பாருங்கள் தெரியாது தெரியாது உமக்கு இதெல்லாம் தெரியாது பொறாமூலம் செய்தி அனுப்ப மட்டும் தெரியும் எங்கே உன் தம்பி வர வேண்டிய நேரத்தில் வருவான் உனக்கு தர வேண்டியதெல்லாம் தருவான் ஐயோ பாவம் தந்தை போன இடத்துக்கே போக வேண்டும் என்று துடிக்கிறான் அப்படி நான் போவதா இருந்தால் கண்டிப்பாக உன்னையும் துணை காய்த்து தான் போவேன் யாரங்கே
இந்த வாயாளியை மரிக்குதிரையாக்கு. என்ன ஆச்சா? இதோ மூச்சு தெளிந்து விட்டது. முனகி பயனில்லை. மூச்சு நின்று விடும் நீ பதில் சொல். எங்கே உன் தம்பி? அனுமதி
மாமா மேல மணிமணி காமத்தாவே பயப்படாதே உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது மயக்கம் மருந்து கொடுத்து இவன் இறந்து போனதாக மாத்தான்றத நம்ப வச்சுட்டேன் இப்ப மயக்கு தெளிவதுக்காக மாத்து மருந்து கொடுத்துருக்கேன் இனி இவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது திரும்பி வர்றதுக்கு உயிர் போகலையா போக வைக்கிற Thank you.
வேற என்ன பாக்கியம் வேணும்?
நம்ம பெற்றவனுடைய ஆசி உனக்கு எப்பவும் துணையாயிருக்கும். துணையாயிருக்கும். தம்பி, மக்கள் தலைவன் மணிவண்ணன்!